நம்ம எல்லாருமே வந்துட்டு இந்த கொரோனாவால் லாக்டவுன் பீரியடில் பயங்கர கொலை வெறியில் இருக்கோம் கொரோனா மேலேனே சொல்லலாம். ஆனால் இந்த கொரோனா நமக்கே தெரியாமல் கொஞ்சம் நல்ல விஷயங்களையும் செஞ்சுருக்கு. அது என்ன அப்படின்றது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது தூத்துக்குடியில் மனிதம் விதைப்போம் அறக்கட்டளை, ஹெல்பிங் ஹேண்ட்ஸ் அறக்கட்டளை அப்படின்றவங்க சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த ஏரியாவில் மனநிலை பாதிக்கப்பட்டவங்க இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க எல்லாரையுமே வந்து ஒரு 60 பேர் இருந்தாங்களாம். அவங்க எல்லாரையுமே மீட்டு அவங்களுக்கு எல்லாம் ஹேர் கட் பண்ணி அவங்கள குளிப்பாட்டி அவங்களுக்கு புது ட்ரெஸ் போட்டு மூணு வேளையும் சாப்பாடு கொடுத்து அங்கேயே பக்கத்தில் ஒரு மண்டபத்தில் தங்க வச்சுருந்தாங்களாம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு வீடியோ வந்துட்டு நல்லா வைரலாக அந்த இடத்துல ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்திருக்கு. ஸோ அதை பார்த்து ஒருத்தர் வந்து இந்த மனநிலை பாதிக்கப்பட்ட ஒருத்தரில், அதாவது வேல்முருகன் அப்படின்றவர் அங்கே இருந்திருக்காரு. அவர் வந்து எங்கள் அப்பா, அவரை வந்து நாங்கள் 23 வருஷமாக தேடிக்கிட்டு இருந்தோம், இப்போ இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, எங்கள் அப்பாவை எங்கள் கூட அனுப்பிவிடுங்க அப்படின்னு சொல்லி வந்திருக்காராம். ஸோ இந்த வேல்முருகன் அப்படின்றவர் வந்துட்டு அவரும் அவரோட மனைவியும் போயிருந்திருக்காங்க ஒரு இடத்துக்கு. அங்கே ஆக்சிடென்ட்டில் அவர் மனைவி அவர் கண்மடை இறந்திருக்காங்க. இதை பார்த்து அவருக்கு மனநிலை பாதிக்கப்பட்டுருச்சு. ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அம்மா இறந்துட்டாங்க, அப்பாவும் வந்து மனநிலை பாதிக்கப்பட்டு கொஞ்ச நாள் வீட்டை விட்டு வெளியே போயிருந்திருக்காரு. இவங்க பையன் ரொம்ப வருஷமாக இவங்களை தேடிட்டே இருந்திருக்காங்க, கிடைக்கவே இல்லை. இப்போ இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் வந்து கூப்பிட்டு வந்து அந்த அறக்கட்டளை வந்துட்டு காண்டாக்ட் பண்ணி எங்கள் அப்பாவை நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு இருக்காரு. பட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அந்த ட்ரஸ்ட் மெம்பர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்கள் அப்பா வந்துட்டு இப்போது வந்து கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ இருக்கிறதுனால நாங்கள் அவங்கள ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோம், ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அவருக்கு க்யூர் ஆனதுக்கப்புறமா உங்கள் அப்பாவை நீங்கள் கூட்டிகிட்டு போய்க்கலாம் அப்படின்னு இருக்காங்க. ஸோ இவ்வளோ நாள் வந்து அந்த மனுஷன் உயிரோடு இருக்காரா என்ன ஆனார்னே தெரியாமல் இருந்தது, இப்போ வந்துட்டு நல்லா இருக்காரு அப்படின்ற மன திருப்தியோட பயனும் போயிடாராம். ஸோ இப்படி வந்துட்டு இந்த கொரோனாவால் ஒரு பாச போராட்டம் அப்படின்றது நிறைவுக்கு வந்திருக்குன்னே சொல்லலாம். இனி நம்ம இந்தியாவுக்கு இந்த கொரோனா என்னென்ன நல்லது பண்ணியிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதிகமாக மருந்து ஏற்றுமதி செய்கிறோமா, இந்த மலேரியாவோட தடுப்பு மருந்து ஹைட்ரோக்ளோரோகைன் அப்படின்ற மருந்து. இந்த ஹைட்ரோக்ளோரோகைன் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ட்ரம்ப் நம்மக்கிட்ட வந்து அடாவடி பண்ணி இந்த மருந்து எங்களுக்கு நீங்கள் தந்தே ஆகணும் இந்தியா அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போன மருந்துன்னு சொல்லலாம். ஸோ இப்படி நிறைய மருந்துகள் உலக நாடுகள் வந்து நம்மக்கிட்ட ரெகுலராக வாங்குறதுக்கு ரெடியாக இருக்காங்களாம். ஏன்னா ஆல்ரெடி வந்துட்டு சைனா அப்படின்றது வந்துட்டு அமெரிக்காவுக்கு அடுத்த ஒரு பெரிய வல்லரசு நாடாக இருந்துச்சு. ஆனால் இப்போ எல்லா நாடுகளும் சைனா மேலே தான் ஒரு கொலை வெறியில் இருக்காங்க. ஏன்னா சைனாவில் ஊஹான் அப்படின்ற பிளேஸ்லேருந்து தான் இந்த கொரோனா ஃபஸ்ட்டு ஸ்ப்ரெட் ஆச்சு. அப்போ சைனா என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, டபிள்யூஹெச்ஓக்கு என்ன சொன்னாங்கன்னா, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் கிட்ட, இந்த டிசீஸ் வந்துட்டு ஹியூமன் டு ஹியூமன் ஸ்ப்ரெட் ஆகாது, ரொம்ப பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ டபிள்யூஹெச்ஓ இதை கேட்டுட்டு முதல்ல அப்படி தான் மெசேஜ் நமக்கு கன்வே பண்ணாங்க எல்லா கண்ட்ரிக்கும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, யாரும் பயப்பட வேண்டாம். அதுக்கப்புறம் சொல்கிறாங்க இல்லை ஸ்ப்ரெட் ஆகணும். ஸோ எல்லா நாடுகளும் பேர் இதை சொல்லப்போனால் அப்படின்னா, அமெரிக்கா வந்து சைனா மேலே ரொம்ப கோவப்படுது, நீ வந்து தப்பு தப்பான இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுற, உன் நாட்டிலேருந்து தான் பரவச்சு, நீ தான் இதை வேணும்னே பரப்பியிருக்க, எல்லா நாடுகளும் லாக்டவுனில் இருக்கும்போது நீ மட்டும் இப்போ எல்லாருக்கும் எல்லா நாடுகளுக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க, ஸோ நீ வேணும்னே பண்ணியிருக்கிற அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சைனா மேலே ரொம்ப கோவமாக இருக்குது. எல்லா நாடுகளும் சேர்ந்து சைனாவை தனிமைப்படுத்துறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லை, சைனாவில் இருக்கிற நிறைய அமெரிக்கா கம்பெனிகளாகட்டும் ஜப்பான் கம்பெனிகளாகட்டும் சைனாவை விட்டு வெளியேறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அவங்க அப்படி வெளியேறினா அடுத்ததை நம்ம இந்தியாவுக்கு தான் வர்றதா, அவங்களுக்கு வரப்போகிறதா இருக்கிறாங்க. ஸோ இதுக்காக நம்ம இந்தியன் கவர்மெண்ட்கிட்டையும் அவங்க அப்ரோச் பண்ணியிருக்காங்க, நாங்கள் எல்லோரும் சைனாவை விட்டு உங்கள் நாட்டுக்கு வந்து எங்கள் கம்பெனிஸ் ஓப்பன் பண்ணலாமா அப்படின்னு. ஸோ நமக்கே தெரியும் இப்போ நம்ம பொருளாதாரம் அப்படின்றது ரொம்ப வீழ்ச்சியில் இருக்குது, நம்மளோட வேலைவாய்ப்பு அப்படின்றது ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னு பயந்துட்டு இருக்க இந்த நிலையில் வந்துட்டு வேற புது புது கம்பெனிகள் நம்ம நாட்டுக்குள்ளே வரும்போது நம்மளோட வேலைவாய்ப்பு நம்ம பொருளாதாரம் அப்படின்றது கண்டிப்பாக நமக்கு ஜாஸ்தியாகும். கலாம் ஐயா சொன்ன மாதிரியே இந்த 2020 நம்ம வல்லரசாக ஆகிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது ரொம்ப பிரகாசமாக இருக்குன்னு சொல்லலாம். இந்தியா அந்த டைமில் வந்துட்டு இதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி, ஏன்னா நம்மக்கிட்ட வந்து மெடிசன்ஸ் இப்போ நம்ம தான் வந்து நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய மெடிசன்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறதாகட்டும், நமக்கு புது புது கம்பெனிஸ் வர்றதாகட்டும், அவளை தூக்கி விட்டு சொல்கிற அளவுக்கு நம்ம கொஞ்சம் பெரிய நாடு தான், இனியும் நமக்குள்ள நிறைய கண்ட்ரிஸ் வர வர நம்மக்கிட்ட இன்வெஸ்ட் பண்ண பண்ண நம்ம வல்லரசு ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த இயற்கை அப்படின்றது இப்போ தன்னை புதுப்பிச்சுக்கிட்டு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். நிறைய ஆறுகள்லாம் வந்துட்டு ரொம்ப தூய்மையாக இருக்குது அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த ஓசோன் மண்டலத்தில் ஒரு பெரிய ஓட்டை பண்ணி வச்சுருந்தோம் இந்த மாஸ் இந்த பொல்யூஷன் இதனால், ஆனால் இப்போ அந்த ஓட்டை அப்படின்றது அடைபட்டு இருக்கு அப்படின்றாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய அனிமல்ஸ் நம்மலாம் வீட்டுக்குள்ளே இருக்கோம், இந்த விலங்குகள் அப்படின்றது வெளியே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்றாங்க. ஸோ இந்த கொரோனா வைரஸால் எவ்வளவோ நிறைய கெட்ட விஷயங்கள் நடந்திருக்கு, அண்ட் கொஞ்சம் நல்ல விஷயங்களும் நடந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த கொரோனா வைரஸை பார்த்து பயந்து ஸ்ட்ரெஸ் ஆகி டென்ஷன் ஆகிறத விட இப்படியெல்லாம் நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு, இனியும் நல்லது நடக்கும், நம்ம நாடும் நம்மளும் நல்லா இருப்போம் அப்படின்னு நினைப்போம். ஸோ கண்டிப்பாக பயப்படாமல் இந்த நோயை எதிர்த்து போராடணும் அப்படின்னா நம்மளுக்கு சீக்கிரமாக இதிலிருந்து விடுபடுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது.